வணக்கம் மாணவர்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னாக்கி, இதில் வெற்றி பெற அப்படின்ற ஒரு கவிதையை பார்க்க போகிறோம். இதில் வெற்றி பெற அப்படின்ற இந்த கவிதை எழுதின ஆசிரியர் யார் அப்படின்னு சொன்னால், நம்ம எல்லாருக்குமே தெரிந்த கவிஞர் சுரதா. இந்த கவிஞர் சுரதாவை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால், ஓமை கவிஞர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓமை கவிஞர் சுரதா அப்படின்னு சொல்லும்போது, இவருக்கு வந்து இயற்கையில் இவருக்கு அப்பா அம்மா இட்ட பேர் என்ன அப்படின்னு சொன்னால், ராசகோபாலன் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா அம்மா பெயர் விட்டுருக்காங்க. அந்த இயற்பெயரை இவர் வந்து கவிதை மேல், பாரதிதாசன் அந்த காலத்தில் வாழ்ந்திருக்கார், அந்த பாரதிதாசன் மீது கொண்ட அன்பினால், அந்த பாரதிதாசன் மீது கொண்ட பற்றுதலால் தன்னுடைய பெயரை சுப்பு ரத்தினதாசன் அப்படின்னு சொல்லி மாற்றிக்கிட்டார். எப்படி மாற்றினாரு, சுப்பு ரத்தினதாசன் அப்படின்னு சொல்லி மாற்றி, அந்த சுப்பு ரத்தினதாசன் அப்படின்றத சுருக்கி சுரதான்ற பெயரில் மரபு கவிதைகள் நிறைய இவர் எழுதியிருக்காரு. அப்புறமா இவர் வந்து மரபு கவிதை மட்டும் இல்லை, புது கவிதைகளும் நிறையா எழுதியிருக்காரு. அது அப்புறம் வந்து இவர் வந்து முழுக்க முழுக்க கவிதைகளையே கொண்ட ஒரு காவியம் அப்படின்ற ஒரு இதழை நடத்தினார். இவரே தனியாக காவியம்ன்ற இதழை நடத்தினார். அந்த காவியம்ன்ற இதழில் என்ன இருக்குது, முழுக்க முழுக்க கவிதைகள் மட்டும்தான் இருக்குது. அடுத்து இவர் வந்து என்ன இலக்கிய ஏடுகள்லாம் நடத்தினார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இலக்கியம், விண்மீன், ஊர்வலம், இப்படி இலக்கிய ஏடுகளை இவர் நடத்தியிருக்காரு. இதெல்லாம்னா இலக்கியம், விண்மீன், ஊர்வலம்ன்ற இலக்கிய ஏடுகளை நடத்தியிருக்காரு. அது போக இவர் பல நூல்களை எழுதியிருக்காரு, நிறைய நூல்களை எழுதியிருக்காரு. என்ன நூல்லாம் அப்படின்னு சொன்னாக்கி, தேன்மலை, துறைமுகம், மங்கையர்கரசி, அமுதும் தேனும். திரும்ப சொல்கிறேம்மா, தேன்மலை, துறைமுகம், மங்கையர்கரசி, அமுதும் தேனும், இப்படி பல நூல்களை எழுதியவர் இந்த சுரதா. அடுத்தப்பில் இவர் வந்து நல்ல நிறைய கவிதைகள் எழுதினார், நிறைய நூல்கள் எழுதினார், இலக்கிய ஏடுகள் நடத்தியிருக்காரு. அதனால் இவர் வந்து இவருக்கு வந்து நிறைய விருதுகள் கொடுத்துருக்காங்க. முதல்ல இவர் வாங்கின விருது என்னன்னா, தமிழக அரசிடம் இருந்து கலை மாமணின்ற விருதை வாங்கியிருக்காரு. முதல்ல கலை மாமணி, அடுத்து வாங்கின விருது பாரதிதாசன் விருது, அடுத்த விருது பாரதிதாசன் விருது, அதுக்கு அடுத்தாப்பில் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தோட விருது இவருக்கு கிடச்சிருக்கு. தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தோட விருது இவருக்கு கிடச்சிருக்கு. இப்படி பல விருதுகளை பெற்று சிறப்பு பெற்றவர் இந்த கவிஞர் சுரதா. அவர் எழுதின ஒரு கவிதை இதில் வெற்றி பெற அப்படின்ற கவிதையை நம்ம இங்கே இப்போ பார்க்க போகிறோம். போட பாருமா, நான் வாசிக்கேன். விண்வேறு போடப்பாரு, விண்வேறு விண்வெளியில் இயங்குகின்ற வெண்மை மதியும் செங்கதிரும் முகிலும் வேறு, மண் வேறு மண்ணோடு கலந்திருக்கும் மணல் வேறு, மழை துளியும் பனித்துளியும் மழை வேறு, புண் வேறு வீரர்களின் விழுப்புண் வேறு, புகழ் வேறு செல்வாக்கு வேறு, காணும் கண் வேறு கல்வி கண் வேறு, கற்றார் கவிநடையும் உரைநடையும் வேறு வேறு. திரும்ப வாசிக்கிறேன், விண்வேறு விண்வெளியில் இயங்குகின்ற வெண்மதியும் செங்கதிரும் முகிலும் வேறு வேறு, மண் வேறு மண்ணோடு கலந்திருக்கும் மணல் வேறு, மழை துளியும் மழையும் வேறு, புண் வேறு வீரர்களின் விழுப்புண் வேறு, புகழ் வேறு செல்வாக்கு வேறு, காணும் கண் வேறு கல்வி கண் வேறு, கற்றார் கவி நடையும் உரை நடையும் வேறு வேறு. இதை எழுதின கவிஞர் இதோட மனப்பாட செய்யுள். இது வந்து கவிஞர் சுரதா எழுதின கவிதை. இல்லை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னாக்கி, கவிஞர் என்ன சொல்கிறாரு அப்படின்னாக்கி, சாதாரணமாக விண்வெளி, விண்வெளி நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த விண்வெளியில் உள்ள அந்த மேலே இருக்கக்கூடிய விண்வேறு, அந்த இயற்கை, அந்த இயற்கையில் உள்ள விண்வெளியில் இயங்குகின்ற நம்ம கதிர், கதி வெண்மதி, செங் வெண்மதினா சந்திரன், செங்கதிர்னா சூரியன், மேலே இருக்கக்கூடிய வானம் முகில், இதெல்லாம் வேற. அப்புறமா நம்ம வாழ்கின்ற இந்த மண் வேறு, இந்த மண்ணோடு கலந்திருக்கக்கூடிய மணல் வேறு. மணல் தான் அப்படி மெல்ல நல்ல கூட கொஞ்சம் இறுகி எதா மாறுது, மண்ணாக மாறுது. அப்போ மண் வேறு மணல் வேறு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்புறமா மழை வேறு பனித்துளியும் வேறு, அதை மழை பெஞ்சதுக்கு அப்புறம் தான் என்ன வரும், பனித்துளி. அப்போ மழை வேறு பனித்துளி வேறு, இப்படி எல்லாமே வேறு வேறு அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி புண் வேறு வீரர்களின் விழுப்புண் வேறு, புண்ணுன்னா சாதாரண புண்ணு அது வேறு, ஆனால் வீரர்கள் அவங்களுடைய நெஞ்சில் வாங்கக்கூடிய விழுப்புண் அந்த விழுப்புண் வேறு, சாதாரண புண்ணுக்கும் விழுப்புண்ணுக்கும் வித்தியாசம் இருக்குது. அடுத்து புகழ் வேறு செல்வாக்கு வேறு,
வேறு புகழ் அப்படின்னு சொன்னால் சாதாரணமாக நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய புகழ், ஆனால் செல்வாக்கு வேறு புகழ்ன்றது வேறு, மற்றவங்க நமக்கு தரக்கூடியது, ஆனால் செல்வாக்கு அப்படின்றது அது வேறு. காணும் கண் வேறு, சாதாரணம் நம்ம பார்க்கக்கூடிய கண்கள் வேறு, ஆனால் கல்விமான் கல்வி கற்ற பெரியவர்கள் அவங்க பார்க்கக்கூடிய கல்வி கண் வேறு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. கற்றார் கவிநடையும் உரைநடையும் வேறு. சாதாரணமாக உள்ளதுக்கும் கற்றவங்க எழுதக்கூடிய நடைக்கும் உரை நடைக்கும் வித்தியாசம் இருக்குது, ரெண்டும் வேறு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ விண்வெளி, விண்வெளியில் இயங்கக்கூடிய மதி, கதிர், முகில் எல்லாம் வேறு. அடுத்தப்பில் மண் வேறு, மண்ணோடு கலந்திருக்கக்கூடிய அந்த மணலும் வேறு, பனித்துளி வேறு, மழை வேறு, புண் வேறு, வீரர்களோட விழுப்புண் வேறு, புகழ் வேறு, செல்வாக்கு வேறு. இப்படி நம்ம சாதாரணமாக பார்க்கக்கூடிய கண் வேறு, கல்வி கண் வேறு, அடுத்தப்பில் கற்றவர்கள் கல்வி கண், அந்த கல்வி கண்ணை உடைய கற்றவர்கள் அவங்களுடைய கவிநடை உரைநடை எல்லாமே வேறு வேறு. கவிஞர் சுரதா சொல்லியிருக்காரு. அடுத்தாப்பில் நம்ம என்ன அடுத்த வீட்டுலேன்னு பாருமா, ஆக்கும் வரை நாம் அதனை அரிசி என்றும் ஆக்கிய பின் சோறென்றும் சொல்லுகின்றோம். பூக்கும் வரை அரும்பென்றும் பூத்த பின்பே பூவென்றும் சொல்லுகின்றோம். அதுபோல் சொல்லை சேர்க்கின்ற நேரத்தில் எதுகை மூனை சேர்க்காமல் அடி அளவை அறிந்திடாமல் வார்க்கின்ற வடிவம்தான் வசனம். யாப்பில் வந்தடங்கும் வார்த்தைகளே கவிதையாகும். அதாவது என்ன சொல்கிறாரு அப்படின்னா, கற்றறிந்தோர் படைக்கக்கூடிய கவிதை வேறு. அதாவது இவர் சொல்லியிருக்கார், வள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு, கண்ணுடையார் என்பவர் கற்றோர், முகத்திரண்டு புண்ணுடையார் கல்லாதவர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கார். அப்போ கற்றவர்களுடைய சிறப்பு வேறு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இங்கே நம்ம ஆக்குற வரைக்கும் அரிசின்னு சொல்லி அரிசி சொல்கிறோம். அரிசியை நம்ம ஓலையில் போட்டு கொதிக்க வச்சு சோறாக்குன உடனே அதை அரிசின்னு சொல்ல மாட்டோம், சோறுன்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்தாப்பில் செடியில் பூ பூத்துட்ருக்குனாக்கி பூக்கும்போது அது அரும்பி சின்ன மொட்டாக இருக்கும்போது அது அரும்புன்னு சொல்லி சொல்கிறோம். அந்த அரும்பு பெருசான உடனே என்ன சொல்கிறோம், அதையே பூன்னு சொல்லி சொல்கிறோம். அதே போல் நம்ம ஒரு கவிதை எழுதும்போது அதில் எதுகை மூனை சேர்க்காமல் அடியளவு சும்மா இஷ்டத்துக்கு எழுதணும் அப்படின்னு சொன்னால் அது கவிதை கிடையாது, வசனம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அடுத்து யாப்பு, யாப்பிலக்கணம் அப்படின்னு சொல்லி யார் எழுதியிருக்கா அந்த புஸ்தத்தை அப்படின்னா, தொல்காப்பியர் எழுதியிருக்காரு. அந்த யாப்பிலக்கண முறை தெரியாமலே இப்போ எல்லோரும் கவிதை எழுதுகிறாங்க. அதெல்லாம் வந்து என்ன கிடையாது, கவிதை கிடையாது. யாப்பில் வந்து அடங்கக்கூடிய வார்த்தைகள் தான் கவிதை அப்படின்னு சொல்லி கவிஞர் சுரதா சொல்லியிருக்காரு. அடுத்தாப்பில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, பழுத்திருந்தால் சாறு வரும், வயலில் தண்ணீர் பாய்ந்திருந்தால் ஏர்கள் வரும், அதுபோல் இங்கே எழுத்திருந்தால் அசைகள் வரும், இரண்டு சீரின் இடைவெளியில் தலைகள் வரும், தலைகள் சென்றே அழைத்திருந்தால் என்ன வரும், அடிகள் வரும், அடியின் கீழே அடி இருந்தால் தொடைகள் வரும், தொடைகள் நன்கு செழித்திருந்தால் பாக்கள் வரும். இவற்றையெல்லாம் தெரிந்து கொண்டு கவி எழுத தொடங்க வேண்டும். ஒருத்தன் கவிதை எழுத தொடங்குறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிடணும்னு சொல்லி இதில் சொல்கிறார். என்ன சொல்கிறார், நல்ல பழத்தை சாறு பிழியும் போது நல்லா பழுத்திருந்தால் அதில் என்ன வரும், நல்லா சாறு நிறைய வரும். அதே போல் வயலில் நல்ல தண்ணி பாய்ச்சி ஏறு உழுது உரம் போட்டு விளைச்சோம் அப்படின்னு சொன்னால் நல்ல விளைச்சல் இருக்கும். அதே போல் தான் இங்கே வந்து முதல்ல எழுத்துக்கள், எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லும்போது இந்த எழுத்துக்கள் எப்படி எழுதுவோம் நம்ம யாப்பை இலக்கண முறைப்படி, எழுத்து அசை சீர் தலை அடி தொடை இது எல்லாமே தெரிஞ்சதுக்கப்புறம் தான் கவிதை எழுதணும்னு சொல்கிறாரு. பாரு, முதல்ல எழுத்து இருந்தால் அசைகள் வரும். எழுத்து அப்படின்னு சொல்லி சொல்லி தான் அந்த எழுத்தை நம்ம அலகிட்டு பார்த்தோமானால் அதை பிரித்து பிரித்து பார்த்தோம்னா நேரசை நிறையசை அப்படின்னு சொல்லி வரும். அசை எழுத்து இருந்தால் அசைகள் வரும். அடுத்தப்பில் ரெண்டு சீரின் இடைவெளியில் தலைகள் வரும். தலை அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன தலையெல்லாம் நமக்கு தெரியும், சாதாரணமாக நேரொண்ட ஆசிரியர் தலை, நிறையொண்ட ஆசிரியர் தலை, அடுத்து இயர் சீர்வெண்தலை, வெண் சீர்வெண்தலை, களித்தலை இதெல்லாம் வரும். அப்போ தலை முதல்ல எழுத்து, அடுத்து அசை, மூன்றாவது அசைக்கு அடுத்து தலை, தலைகள் வரும். தலைகள் சென்றே அழைத்திருந்தால் அடிகள் வரும். அடின்னா நம்மளுக்கு நமக்கு அடிப்படும் அடிகள் எத்தனை வகைப்படும், ஐந்து வகை. இதெல்லாம் குரலடி, சிந்தடி, அளவடி, நெடிலடி, களி நெடிலடி, ஐந்து வகை தலைகள் வரும். அடுத்து இந்த தலைகளை முறையாக நம்ம அமைச்சோம் அப்படின்னு சொன்னால் அடி வரும். அடி அப்படி அடிதான் என்னதெல்லாம், குரலடி, சிந்தடி, அளவடி, நெடிலடி, களி நெடிலடி. அடிக்கு அடுத்தாப்பில் என்ன வரும் அப்படின்னு, சாரி, சீரில் அடி வரும். அடுத்து தொடை, அடி வந்து சரியாக இருந்தால் என்ன வரும், தொடை வரும். தொடை அப்படின்னு சொன்னக்கு என்ன, தொடையில் நம்ம ஏற்கனவே நம்மளுக்கு தெரியும், இலக்கிய நயம் பாராட்டல் வரும், எதுகை, எதுகை தொடை, மூனை தொடை, இயைபு தொடை, முரண் தொடை, இப்படி தொடை இப்படி தொடைகள் வரும். இங்கே வந்து இந்த பாரு, இந்த போர்டில் இருக்கிறதுல பாரு, விண் வேறு, இன்னு, மண் வேறு, வெண்மதி, புண்,
கண், இதெல்லாம் என்னது இந்த மாதிரி. ரெண்டாவது எழுத்துக்கள் ஒன்று போல் வந்தால் அது என்னது, முதல் எழுத்துக்கள் ஒன்று வந்தால் மோனை, ரெண்டாவது எழுத்துக்கள் ஒன்று வந்தால் எதுக்கு, இதில் எதுகை தொடை இருக்கு. அதே போல் மோனை அப்படின்னு சொன்னால் என்னது, முதல் எழுத்துக்கள் ஒன்றி வருது, முதல் எழுத்துக்கள் ஒன்றி இதில் இந்த இதில் வரல பாரு. அடுத்தாப்பில் ஏபோ அப்படின்னு சொன்னால் கடைசி சொற்றொடர்கள் அல்லது சொற்கள் ஏந்து வருது, வேறு 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 வேறுன்னு சொல்லி வந்துகிட்டே இருக்கு. அப்போ இது ஏபு தொடையில் இருக்குது. இப்படி நம்ம தொடையை பார்க்கணும். அடுத்து பாக்கள், தொடைகள் நன்கு செழித்திருந்தால் பாக்கள் வரும். பாக்கள் அப்படின்னு சொன்னால் நமக்கு என்ன என்ன என்னெல்லாம் தெரியும், என்ன பாலம் தெரியும், ஆசிரியப்பா வெண் சாரி வெண்பா, ஆசிரியப்பா, வஞ்சிப்பா, கலிப்பா, இப்படி நான்கு வகை பாக்கள் நமக்கு தெரியும். அப்போ தொடைக்கெடுத்து பாக்கள், இதையெல்லாம் நல்லா தெரிந்து கொண்டு தான் நம்ம என்ன பண்ணணும், கவிதை எழுத வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அடுத்தாப்பில் தேமாவும் புளிமாவும் மரத்தில் காய்க்கும், சீர்களிலும் அக்காய்கள் நன்கு காய்க்கும், ஏமாந்தால் தலை தட்டும், வெள்ளை பாட்டின் இறுதி சீர் காசு தரும், செடியில் பூத்த பூ மீது வண்டு வந்து தங்கும், நல்ல புலவர்களின் பாடல்களில் கீர்த்தி தங்கும், சாமானிய மக்களுக்கும் விளங்கும் வண்ணம் தமிழ் கவிதை தர வேண்டும் இந்த நாளில். அதாவது நம்ம படிச்சிருப்போம், அழகிடும்போது சொற்களை அழகிடும்போது நேர சிசிர் நிறைய சிசிர், அது தேமாங்காய் புளிமாங்காய் படிச்சிருக்கோம் இல்லாமல், அதான் சொல்கிறாரு. கருவிளங்காய் கூவிளங்காய் இதெல்லாம் வந்து நமக்கு வரும். அந்த கடைசியில் என்ன வரும், கடைசி சீர் நாள் மலர் காசு பிறப்பும் முடிவும் இதில் வரும். ஆசிரியப்பால் நம்ம படிச்சிருக்கோம். இங்கே செடியில் பூத்த பூ மீது வண்டு வந்து தங்கும், நல்ல செடியில் பூ பூத்திருக்கும் போது அந்த பூவுடைய அந்த தேனை குடிக்கிறாக வண்டு வந்து தங்கும். அதே போல் நல்ல புலவர்கள் அருமையாக பாடல் எழுதியிருக்காங்கன்னு சொல்லி அந்த புகழ்பெற்ற அந்த புலவர்களின் பாடல்கள் மீது நமக்கு என்ன கிடைக்கும், கீர்த்தி புகழ் கிடைக்கும். சாமானிய மக்கள்னா சாதாரண மக்கள் கூட புரிந்து கொள்ளும் வண்ணம் நம்ம தமிழ் கவிதை எழுத வேண்டும், அதான் இப்போ நமக்கு சிறப்பு தரம், அதான் நம்மளுக்கு நல்லது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அடுத்தாப்பில் எருவினிலே பயிர் விளையும், சிறந்த கேள்வி எழுப்புவதால் ஆராய்ச்சி விளையும், அந்தி இரவினிலே குளிர் விளையும், நுணுக்கத்தோட எழுத்து எண்ணி முன்னோர் போல் கற்று வந்தால் அறம்பொருள்கள் உள்ளத்தில் விளையும், விஞ்சும் அறிவினிலே புகழ் விளையும். இவற்றையெல்லாம் பெரும்பாலும் அறியாமல் எழுதுவோருக்கு புகழ் எங்கே சிறப்பெங்கே விளையக்கூடும். என்ன சொல்கிறாரு, நல்லா நம்ம வயலை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லா எரு போட்டால் நல்லா நம்மளுக்கு பயிர் விளையும். அதே போல் சிறந்த கேள்வி அறிவுள்ள வினாக்களை நம்ம கேட்டோம் அப்படின்னா அதன்படி ஆராய்ச்சி செய்யக்கூடிய மக்கள் எழும்புவார்கள். அந்தி இரவினிலே குளிர் விளையும், சாயங்கால நேரத்தில் நல்லா கூலாக குளிர்ச்சியாக இருக்கும். நுணுக்கத்தோட எழுத்து எண்ணி முன்னோர் போல் கற்று, நம்முடைய முன்னோர்கள் நுணுக்கமாக கல்வி கற்று தெளிந்தவர்கள் போல அவங்க இருந்தாங்க. அதே போல் நம்மளும் கல்வி கற்றால் நம்முடைய உள்ளத்திலே என்ன பொங்கும், அறம் பொருள் இதெல்லாம் நம்ம உள்ளத்தில் விளையும். மிஞ்சும் அறிவினிலே புகழ் விளையும், நம்ம நன்றாக படித்தால் நமக்கு என்ன கிடைக்கும், புகழ், அறிவு புகழ் நமக்கு கிடைக்கும். இதையெல்லாம் தெரியாமல் எழுதுனா ஒரு கவிஞன் எழுதுனாக்கி அவனுக்கு புகழும் கிடைக்காது சிறப்பும் கிடைக்காது அப்படின்னு சொல்லி ஆசிரியர் சுரதா சொல்கிறாரு. இப்போ அப்போ இவர் என்ன தான் சொல்கிறாரு அப்படின்னா, யாப்பிலக்கணம் தெரியாமல் பிள்ளையின் யாப்பிலக்கணம் தெரியாமல் யாரும் என்ன பண்ணக்கூடாது, கவிதை எழுத வரக்கூடாது. அப்போ நம்ம எழுதுகிற கவிதை எப்படி இருக்கணுன்றாக, பிழை இல்லாமல் அமைந்த பாடல்களை நம்ம எழுதணும். அப்படி பிழை இல்லாமல் எழுதக்கூடிய பாடல்களை மக்கள் விரும்புவர். அப்படி எழுதக்கூடிய பாடல்களை மக்கள் மட்டும் இல்லை எல்லாருமே புலவர்கள் கவிஞர்கள் எல்லோரும் விரும்புவாங்க. அப்போ பாட்டு எழுதக்கூடிய கவிஞர்கள் என்ன பண்ணணுன்றாரு, நன்றாக அவங்க எதை யாப்பிலக்கணத்தை பற்றி தெரிந்து கொண்டு அப்புலவர்கள் கவிஞர்கள் வந்து கவிதை எழுத வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்படி எழுதினாதான் நம்ம என்ன பண்ண முடியும், வெற்றி பெற முடியும் அப்படின்றது அந்த கவிதையில் ஆசிரியர் அழகாக சுருக்கமாக நல்லா சொல்லியிருக்காரு. சரியாம்மா, இது உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கேன். இது வந்து கவிதை, ஒரு கவிதை எப்படி இருக்கணும் அப்படின்றத ஆசிரியர் சொல்லியிருக்காரு. இந்த கவிதை நம்மளுக்கு வந்து எப்படி, இந்த கவிதையில் நம்ம இதில் வெற்றி பெற நம்ம என்ன செய்யணும், நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க க்வெஸ்சன். நம்ம அப்போ என்ன க்வெஸ்சன் கேட்பாங்க முதல்ல அப்படின்னா, விண்வேறு விண்வெளியில் இயங்குகின்ற வெண்மதியும் செங்கதிரும் முகிலும் வேறு, இத்தொடர் தரும் முழுமையான பொருள் யாது அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லணும், அதாவது விண்ணு விண்வெளியில் இருக்கக்கூடிய அந்த வெண்மதி செங்கதிர் முகில் எல்லாமே வேறு வேறுன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லணும். சரியா, அப்போ வந்து
நம்ம என்ன பண்ணணும், இந்த கவிதை எழுத நம்மளுக்கு என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கவிஞர் சுரதா கூறுவனவற்றை தொகுத்து எழுதுக அப்படின்னு கேட்பாங்க. அப்போ இதில் நான் சொன்ன கருத்துக்கள் எல்லாத்தையும் எழுதணும். இது உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை புரியலை, இன்னும் எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னக்கி நீ என்கிட்ட கான்டாக்ட் நம்பர் இருக்கும், கேட்டுக்கோ. இது போக இந்த போர்டில் எழுதி போட்டிருக்க இந்த 8 லைனும் நமக்கு மனப்பாடச்சியல், இதை தரோவா நீ படித்து வச்சுக்கோ. தரோவா இது படித்து வச்சாதான் என்ன பண்ண முடியும், என்ன சொல்கிறாரு ஆசிரியர்ன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட முடியும். இதில் எழுதி இந்த 8 லைனும் மனப்பாடச்சியலையும் கவனமாக படிச்சுக்கோ. திரும்ப ஒரு தடவை நான் வாசிக்கும் கவனி. விண்வேறு விண்வெளியில் இயங்குகின்ற வெண்மதியும் செங்கதிரும் முகிலும் வேறு, மண் வேறு மண்ணோடு கலந்திருக்கும் மணல் வேறு, மண் பனித்துளியும் மழையும் வேறு, புண் வேறு வீரர்களின் விழுப்புண் வேறு, புகழ் வேறு செல்வாக்கு வேறு, காணும் கண் வேறு கல்வி கண் வேறு, கற்றார் உரைநடையும் கவிநடையும் உரைநடையும் வேறு வேறு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் எனக்கு கேட்கோ. நன்றி.